புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நண்பனையும் நேசி, எதிரியையும் நேசி, ஏனெனில் உன் வெற்றிக்கு துணை நின்றவன் உன் நண்பன், ஆனால் உன் வெற்றிக்கு காரணமானவன் உன் எதிரி. இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9565. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா சார், எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் நாங்கெல்லாம் தேடிட்டு இருந்த சமயம் குறிஞ்சி மலர் மாதிரி அபூர்வமான ஒரு கிளாஸ் சார், பண இருப்பு விதிக்கான அற்புதமான கிளாஸ் நீங்க எங்களுக்காக போன பிப்ரவரியில கொடுத்தீங்க சார். அதனால வாழ்க்கையில வெற்றியை எட்டி பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் அதற்கான மார்க்கத்தையும் எங்க கண்முன்னே காமிச்சீங்க சார். இப்போ அடுத்த பிப்ரவரி வரப்போகுது சார், வி ஆர் வெயிட்டிங். எப்போ சார் உங்க கிளாஸ்? நிச்சயமா, இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு நல்ல பலன்களை அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. எப்பொழுதுமே பிப்ரவரி மாதம் தான் நம்மளுடைய பண ஈர்ப்பு விதி வகுப்பு. இப்பொழுதைக்கு அது தயாராகிடுச்சு. காலசூழலும் அதற்கு தகுந்தாற்போல நமக்கு ஒத்து வந்தாச்சு. ஸோ அதனால வருகின்ற பிப்ரவரி மாதம், அதாவது 25/2/2022 வெள்ளிக்கிழமை, அதாவது நவமி திதியும் தசமி திதியும் என்று சேர்ந்து வருகிறதோ அன்றுதான் நம்மளுடைய பண ஈர்ப்பு விதி இருக்கும். ஏன்னா அதிலும் ஜோதிட ரகசியம்தான். குறிப்பா வந்து நவம் என்பது 9, தசம் என்பது 10. 9 இடம் நாம் செய்த பூர்வ புண்ணியம், 10 இடம் தற்பொழுது நடந்து கொண்டிருப்பது. எப்பொழுது ஒரு திதியில் 9 திதியும் 10 திதியும் வெள்ளிக்கிழமையோடோ அல்லது வியாழக்கிழமையோடோ இணைந்து வருகிறதோ அந்நாளில் அவன் மகாலட்சுமியினுடைய பூஜையையும் மகாலட்சுமி பற்றிய அற்புத தகவல்களையும், இப்ப மகாலட்சுமி அப்படின்னாலே ஜோதிட மொழியில சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். ஒரு தனி மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு சுக்கிரனுடைய அவசியம் மிக மிக அவசியம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக அந்த நாள் இருக்கிறது. அந்த நாளில் தான் நம்மளுடைய பண ஈர்ப்பு விதி. இதில் கட்டுப்பாடுகளும் நிச்சயமாக உண்டு. இதில் நிறைய நபர்கள் எல்லாம் கிடையாது, 50 நபருக்கு உட்பட்டவர்கள் தான். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வந்து நமக்கு ஒரு நாள் வகுப்பு தான் இதை நான் எடுக்கிறேன். கட்டாயமாக வந்து குழந்தைகளை இதற்கு அழைத்து வரக்கூடாது. வருபவர்கள் நிச்சயமாக வந்து ஆண்களாக இருந்தால் சிகப்பு வேஷ்டியும் பெண்களாக இருந்தால் சிகப்பு பட்டாடையும் அணிந்து வர வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஒரு 10 நாட்களுக்குள்ள முன்பதிவை தயவு செய்து முடித்து விடவும். கடைசி நேரத்தில் என்ன பண்ண வேண்டாம்னா கேட்க வேண்டாம். இப்போ முன்பதிவு செய்ய வேண்டிய எண் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 8667669631. மீண்டும் சொல்கிறேன், 8667669631 இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த பூஜை, இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சம் என்னன்னா ஆரம்பத்தில் சோடச மகாலட்சுமி பூஜா என்பது ஒரு சிறந்த விதிமாற்று வேதத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பூஜை. அதுவும் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய பிறந்த விதி எண்ணை கொண்டு சௌந்தரிய லகரி பரிகாரம்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சௌந்தரிய லகரி கிரக சேர்க்கையில என்னவற்றிலெல்லாம் செல்வத்தை நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தின் மூலம் ஈர்க்க முடியும், மேலும் பலதரப்பட்ட அடியனுடைய அனுபவத்தில் தெரிந்து மக்களுக்கு பயன்படுத்தி வெற்றியடைந்த அற்புதமான பண ஈர்ப்பு விதிகள் அந்த ஒரு நாள் வகுப்பில் காத்து கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி நம்ம 2 பேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த 2 பேட்சில் வந்து இப்போ புது பேட்சா வரவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாஸ்ட் 2 பேட்சுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மக்கள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் மாற்றத்தை என்னை நம்பி வளர்ந்தவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கலாம். நிச்சயமா சார், நீங்க சொல்ல போறீங்க நாங்க எழுதிட்டு அதை செயல்படுத்த போறோம், வெற்றி பெற போறோம் சார். எந்த கலர் டிரெஸ் போட்டா என்ன, ஏன் குறிப்பா சிகப்பு அப்படிங்கறத பத்தி ஒரு நேரத்தை பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னமா கேக்கணும் உங்களுக்காக? மேடம் ரெண்டு கேள்வி கேக்கணும் மேடம். சொல்லுங்கம்மா.
ஒண்ணு வந்து திருமணம் எப்ப நடக்கும் கேக்கணும், இன்னொன்னு வந்து ஹெல்த் நல்லா இருக்கு என்ன வழிபாடுன்னு கேக்கணும். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்காம சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுக்க போறாரு, கேட்கலாம். வணக்கம். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வணக்கம்மா. என்னம்மா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, என்ன இருக்கு உங்களுக்கு? வழிபாடு சொல்லுங்க சார். அதே மாதிரி ஆறுக்குடைய சூரியன் வந்து எனக்கு லக்னத்திலேயே இருக்காரு. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். சரி, நீங்க தொடர்பு குரு நீச்சத்தன்மை ஆகியிருக்கிறது தான் உங்களை டெவலப் ஆக விட மாட்டேங்குது. பொதுவா சனி அப்படின்னா யார் அப்படின்னா, ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய காவல் தெய்வமாக, பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் முனீஸ்வரரை குறிக்கும். கேது என்பது காட்டை குறிக்கும். காட்டில் உள்ள காவல் தெய்வத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் போயிட்டு மாலை நேரத்தில் நீங்க வழிபடுங்க. அங்க உள்ள அத குருக்கள் பூசாரி யார் வேணாலும் இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களால முடிந்த உதவியோ, அந்த கோவிலில் வந்து நிறைய கைங்கரியங்கள் செய்யும் பொழுது இந்த நிலையிலிருந்து நீங்கள் விடுபட்டு உச்ச குருவினுடைய அடிப்படை தன்மையை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். இதுவும் கடந்து போகும், கவலைப்படாதீங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? மற்றும் என்ன கேக்கணும் அன்பு மகனுக்காக? அவன் சரியா வேலைக்கு போக மாட்டான்மா தம்பி. அம்மா கவலையே படாதீங்க, சரிப்பு இதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா, என்ன படிச்சிருக்காருமா? அவருக்கு வந்து சனி திசை அல்லது சனிக்குரிய காரகங்கள் அவரோடு செயல்படுறதுதான் காரணம். பொதுவா சனியை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும்னா அந்த இடத்துல செவ்வாயை வலுப்படுத்தணும். அப்ப செவ்வாய் வந்து வலுவாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது முருகப்பெருமான் ஆலயங்கள், தனித்த முருகனாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் உங்கள் பக்கத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த செவ்வாய்க்கிழமையில பர்டிகுலரா செவ்வாய் ஹோரையில வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு மலரும் பாலும் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நல்ல வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். சார், உங்களுடைய கிளாஸ்ல நீங்க எங்களுக்காக அற்புதமான தகவல்கள் சொல்ல போறீங்க, நாங்க அதை எழுதிட்டு வந்து ஃபாலோ பண்ணி சிறப்பா வாழப்போறோம். இதுக்கும் ரெட் கலருக்கும் என்ன சார் சம்பந்தம்? நிச்சயமாமா. இப்போ சிகப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆளுமை. செவ்வாய் அப்படின்னாலே வந்து ரத்தம் என்று அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு ஆசை ஈர்த்தல் என்ற ஒரு பெயர் உண்டு. அதாவது எவன் ஒருவனுக்கு ஆசை இருக்கிறதோ அந்த ஆசை அவன் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப உதாரணமா இப்ப நம்ம மகாபாரதத்தையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீஷ்மர் இருக்கார். இப்ப அவருடைய இறப்பை வந்து அவரே தான் தீர்மானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தன்மை அதுல இருக்கிறது. ஆனா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னா, அவரை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பூமியில படுக்க வைக்க கூடாது, வில்லின் மேல் நீங்க வந்து படுக்க வைங்க. வில்லம்பின் மேல் படுக்க வைக்கும் பொழுதுதான் அந்த வலி தாளாமல் அவருடைய இறப்பை அவரே நிர்ணயம் பண்ணுவார் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. இந்த இடத்துல இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னா, சிகப்பு அப்படின்றது செவ்வாய், அதாவது ஆசை ஈர்த்தல் என்று அர்த்தம். அதே போல அவரை மண்ணில் படுக்க வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா மண் தத்துவத்தை குறிப்பதும் செவ்வாய் தான். அப்போ எங்க அவர் மண்ணில் படுக்க வைக்கும் பொழுது அந்த ஆசை மண்ணாசை அவருக்கு மீண்டும் உருவாகி அவருக்கு மீண்டும் ஒரு பிறப்பை கொடுத்து, ஏன்னா பீஷ்மர் ஒரு மாவீரன் இல்லையா, மீண்டும் அவருக்கு ஆசையை தூண்டிவிடக்கூடிய தன்மையை சாதாரண மண் தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிற செவ்வாய் கொடுத்துரும்னு தான் அவருடைய மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரே அப்படி செஞ்சார். அப்போ தனி மனித வாழ்க்கையில இந்த செவ்வாய் என்ற கிரகம் அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணத்தை அழகாக ஈர்க்கும் ஆசையை கொண்டது. அப்போ உடல் என்ற சந்திரனோடு செவ்வாயை நம்ம அட்ராக்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும். புரியுதுங்களா? அப்போ அதனாலதான் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நகை பெட்டிகள்ல பார்க்கும் பொழுது அதுல வந்து சிகப்பு கலர் வந்து வெல்வெட்டு துணியால என்ன பண்ணிருப்பாங்கன்னா உள்பகுதியை அமைத்திருப்பாங்க. நிறைய அம்பாள் ஆலயங்கள் கோவில் ஆலயங்கள்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வைர நகைகள் கூட அப்படிதான் இருக்கும். இதனுடைய அடிப்படை என்னன்னா
சிகப்பிற்கு ஈர்க்கும் தன்மை உண்டு. குறிப்பாக அது செவ்வாய் காரகம். செவ்வாய்க்கு ஆசை, அடங்காத ஆசைன்னு அர்த்தம். அப்போ பொருள் நமக்கு வேணும் வேணும் வேணும்னு தானே நம்ம அட்ராக்ட் பண்றோம். நம்ம அன்னைக்கு கத்துக்க போறது எல்லாமே மணி அட்ராக்ஷன். பூமி லாபமும் பொன் பொருள் லாபமும் ஒரு மனிதன் வேண்டானே சொல்ல மாட்டான். ஸோ அதை வந்து ஒரு தனி மனிதன் மனதில் ஒரு ஆசை வரணும். ஒரு சிலருக்கு பொருள் இன்பமே எனக்கு வேண்டாம், இறை இன்பம் போதும்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அவங்க வேற உடை உடுத்தும் பொழுது அந்த செவ்வாய் காரகம் செயல்படாத போது அவங்களுக்கு ஆசை இருக்காது, விரக்தி தான் இருக்கும். அப்போ அந்த ரெட் கலர் அவங்க யூஸ் பண்ணும் பொழுது, ரெட் கலர்ல பொருள் வைக்கும் பொழுது அந்த ஆசை வேணும் சேரணும்ன்ற ஒரு மனப்பக்குவத்தை கிருஷ்ணர் எப்படி பீஷ்மருக்கு சொன்னாரோ அதே போல நாம இதுல கிரக சேர்க்கையை உருவாக்குகிறோம். சார், ஆச்சரியத்தின் உச்சம் சார், ரகசிய பெட்டகம் சார், நீங்க என்னுடைய பணிவான நமஸ்காரம், சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் சார். நன்றி. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வயது 4/11/1976. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்மா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், கடக லக்னம். ஓகே, என்னமா கேக்குறீங்க உங்க அன்பு மகனுக்காக? இன்னும் கல்யாணம் ஆகலம்மா, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு பி படிச்சுட்டு வேலை பார்த்ததை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்து ஃப்ரெண்டோட இது வந்து இன்னும் அவன் ஒன்னும் பண்ணல, இன்னமே பண்ண முடியல எங்களால. எல்லாமே புரியுதம்மா, அவங்க வேதனை புரியுது, கவலையே படாதீங்க, இதுவும் கடந்து போகும். சிறப்பான எதிர்காலம் உங்க அன்பு மகனுக்காகவே காத்துட்டு இருக்கு. சரி, இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். குடும்பம் இந்த இதனால எல்லா பிள்ளைகளுமே பிரச்சனையில இருக்கு, குடும்பமே பிரச்சனையில இருக்கு, எல்லாமே. நீங்க பயப்படவே வேண்டாம், குடும்ப பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தீரணும் அப்படின்னா திருவேற்காட்டுல சிவபெருமானுடைய திருத்தலம். எந்த ஊர்லயுமே சிவபெருமானும் அதே போல தாயாரும் உருவ அமைப்புல குடும்பத்தன்மையில கிடையாது. திருவேற்காடு சிவன் கோவில மட்டும்தான் அப்படி இருக்காங்க. அங்க உள்ள அந்த சுவாமியையும் அம்பாலையும் நீங்க பௌர்ணமியில போயிட்டு வேண்டிட்டு ஒரு முறை அன்னதானம் பண்ணுங்க, நிச்சயமா உங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்துல சண்டை பிரச்சனை இருப்பவர்கள் யாரும் இந்த ஆலயத்தை பயன்படுத்தும் பொழுது அற்புதமான ஒரு வளர்ச்சியை ஏன் அனுபவத்துல கொடுத்துருக்கு, நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்போ இந்த அம்மா சொன்ன மாதிரி இப்போ தனி மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைனா அவன் ஜாதக அமைப்பு காரணம்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்துல வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனையில சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க அந்த வீட்டுல ஏதோ ஒரு குறை இருக்கு இல்லைங்களா சார்? ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி நாங்க உள்ள போகும்போது நாங்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன, என்ன பண்ணினா எங்களுடைய குடும்பம் முழுக்க அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கும்? நிச்சயமா. இப்போ ஒரு குடும்பம் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து சூரியனுடைய ஆளுமை சரியில்லை அப்படின்றத தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சூரியன் அப்படின்னா என்ன? இப்போ நம்மளுடைய அண்டங்களுக்கெல்லாம் தலைமை, நம்ம வந்து இறைவனுடைய ஸ்வரூபமாக அவரை தான் பார்க்குறோம். அவர்கிட்ட இருந்து தான் மற்ற கிரகங்கள் சக்திகளை பெற்று நலம் அடைந்திருக்கு. அவர் வீக் ஆகிட்டா மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குமா? இல்லை இல்லையா. அப்போ ஒரு வீட்டு தலைவனுடைய முக்கியம், தந்தையினுடைய முக்கியம் என்பதை அண்டத்திலே சொல்லும் பொழுது பிண்டத்தில் அதை நம்ம செயல்படுத்துறோம் இல்லையா, கண்டிப்பாக அதை நாம வந்து செயல்படுத்த மறுக்கிறோம். அப்போ ஒரு வீட்டில் வந்து தலைமை எனும் சூரியன் சரியில்லாத போது தான் அந்த குடும்பமே பிரச்சனைக்கு உட்படுது. அதனால தான் இப்போ அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த சிவபெருமான் ஆலயம் அதே போல குடும்பத்தன்மையில் அங்கே ஒன்று மட்டும் தான் இருக்கு, அங்கே போக சொன்னேன். இப்போ கிரக பிரவேசம் அப்படின்றது வந்து சொந்த வீடும் போறாங்க, வாடகை வீடும் போறாங்க. ஆனா வாடகை வீட்டிலிருந்து வளரணும், சொந்த வீடும் செழிக்கணும். இப்போ அந்த காலத்துல வந்து பாரம்பரிய முறைப்படி இப்ப கிட்டத்தட்ட எங்களுடைய தாத்தா எல்லாம் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது என்ன வழிமுறை மக்களுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு மனிதனை வந்து பக்குவப்படுத்துவது 9 இடம், அதாவது அவனுடைய பூர்வ புண்ணியம். அது வந்து அவன் வீட்டினுடைய பூஜை அறை. பூஜை அறை தான் அவன் செய்த பாக்கியத்தை வெளிப்படுத்தும். எந்த அளவுக்கு நீங்க பூஜை அறை சிறிதாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீ செய்த பாக்கியமும் சிறிது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு வேறு ஒரு காரகத்துவத்தோடு உன் பூஜை அறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ செய்த புண்ணியம் அதிகம்னு வச்சுக்கலாம். அப்போ அப்படின்னா என்னன்னா, வரவேற்பறையோடு உன்னுடைய பூஜை அறை செயல்பட்டிருந்தால் நீ அறிவால் தொழிலால் சிறக்க போகிறார். அதே போல சமையலறையோடு உன்னுடைய பூஜை அறை சம்பந்தப்பட்டிருந்தால் உன்னுடைய மனைவியால் நீ வந்து செல்வ சீமாட்டியாக, உன்னுடைய மகளால் நீங்கள் வந்து செல்வமாக வாழப்போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி காரகத்தோடு இந்த குரு இணைந்திருக்கும் பொழுது சுய தொழில உச்ச
உச்சபட்ச பிரம்மாண்டத்தை பெறுறார் அப்படின்றது அர்த்தம். சோ இப்படிதான் ஒரு பூஜை அறையினுடைய நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஓகேவா? இதை தெரிந்தவர்கள் இயற்கையை அமைந்தவர்கள் வாழ்வார்கள். இதுதான் அடிப்படையில சொல்றது. ரொம்ப சின்ன வீடு, ஒரே ஒரு ரூம்ல இருக்காங்கன்னா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இல்ல, நிச்சயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு ரூம் தான் அஞ்சு ரூமா மாறக்கூடிய அளவுக்கு அவனை உத்வேகப்படுத்தும். ஒரே ரூமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நான் சொல்றேன், ஒரு தனி அறைக்கு கூட வாஸ்து உண்டு. அஞ்சு அறை போட்டாலும் ஒவ்வொரு அறைக்குமே நம்ம தனித்தனியா தான் பாக்குறோம். அப்ப ஒரே ரூம்ல இருந்தாலும் தென்கிழக்குல அடுப்பு, வடமேற்குல பூஜை, ஹால்லே படுத்துக்கிட்டோம், தப்பே கிடையாது. அவங்களுடைய சுத்தத்தன்மை அவங்களை நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு போகும் என்பதுதான் அடிப்படையான உண்மை. இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரக பிரவேசத்தின் பொழுது வீட்டிற்கு வந்து புது படம் வாங்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அதுல வந்து அந்த காலத்துல சொல்லப்பட்ட விஷயம் இப்ப மறந்தாச்சு. எப்போதுமே அந்த காலத்துல கிரக பிரவேசம் செய்யும் பொழுது நின்ற கோலத்தில் உள்ள மகாலட்சுமிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப திருப்பதியில பெருமாள் வந்து விழிப்பு நிலையில இருக்கிறதுனாலதான் அவர் வந்து கடனை தீர்க்கிறார். ஏன்னா அவரே கடனாளி, அவர் நம்ம கிட்ட கடன் வாங்கி நம்ம கடனை அவர் தீர்க்கிறார் குபேரன் கிட்ட. அப்போ நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் விழிப்பு நிலையில இருக்காங்க, உட்கார்ந்து இருக்கிறத விட நின்ற கோலத்துல. நீங்க பழைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு நீரோடையில மலையிலிருந்து அறிவு கொட்டுவது போல, யானை வாழ்த்துவது போல இருப்பாங்க. அப்போ இந்த நின்ற கோல மகாலட்சுமியை கிரக பிரவேச படத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. அதை எப்படி அமைக்கணும்னா, அந்த மகாலட்சுமி படத்தை நம்ம புதுசா வாங்கி நின்ற கோலத்துல வாங்கி வலது கை வரவு இடது கை விரயம். அப்போ மகாலட்சுமியினுடைய வலது கையிலிருந்து தங்க நாணயங்கள் கொட்டுவது போலவும், இடது கையில ஏதாவது கலசமோ அல்லது வந்து நார்மலா இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும், அதுல இருந்து காசு விழக்கூடாது. இதற்கு மாறாக அந்த பிம்பம் இருக்கக்கூடாது. அதே போல செந்தாமரை, அதே போல தாமரை நிறத்துல உடை, அதற்கு வந்து கஜம் வந்து வாழ்த்துவது போன்ற தோரணை, நீரில் நிற்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஒரு படத்தை வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம், அபூர்வம். அப்போ இந்த படத்தை நம்ம வாங்கி ஒரு போட்டோ ஃப்ரேம் கடையில ஒரு மகாலட்சுமி எந்திரம், அது உங்களுடைய தகுதி கேற்றார் போல நீங்க வந்து பித்தளையில போடணுமா அல்லது செம்பில் போடணுமா அல்லது வந்து வெள்ளியில போடணுமா தங்கத்துல போடணுமா, அது உங்கள் தகுதியை பொறுத்தது. தர்ப்பை பில் இருக்கு இல்லையா, அதையும் நாம வைக்கணும். அப்போ பின்பக்கம் தர்ப்பை, மகாலட்சுமி எந்திரம், இந்த போட்டோ, இதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணிடணும். இப்போ 786 என்ற ஒரு சூக்ஷம எண் இருக்கு இல்லையா, 786 என்ன என்னன்னு பணத்துல தேடுறாங்க, அது அதுல கிடையாது, இதுல தான் இருக்கு. ஓகேவா? அப்போ இதனுடைய அடிப்படை என்னன்னா, அந்த கேது என்பது நமக்கு விதியில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம தர்ப்பை என்ற ஒரு தன்மை வைக்கும் பொழுது அது மின்கடத்தியாக செயல்பட்டு நமக்கு சுக்கிரன் வசியத்தை ஆட்டோமேட்டிக்கலி தரும். ஸோ ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணும்பொழுது இத்தகைய படம் இருக்க வேண்டியது அவசியம். அந்த படத்தோடு நீங்க வந்து கஜம், குதிரை, யானை இந்த மாதிரி கூட நீங்க வந்து சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். பட் கம்பல்சரி மகாலட்சுமி யந்திரமும் தர்ப்பை புல்லும் அதுல இருந்து ஃப்ரேம் பண்ணணும் அவசியம். அதே போல கிரக பிரவேசத்துல எப்பொழுதுமே வந்து கோபூஜை பண்ணுவாங்க. கோபூஜை அவளுடைய தன்மைக்கேற்ப வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, கோவுக்கு வந்து கட்டாயமா காமதேனுக்கு கொலுசு போடணும். கொலுசு சத்தத்துலதான் சுக்கரன் உள்ள வராரு, மகாலட்சுமி உள்ள வராங்கன்னு அர்த்தம். அப்போ கோமாதாவை வெளியில் பூஜை பண்ணி வீட்டுக்குள்ள அழைக்கும் பொழுது அதற்கு வந்து நான்கு கால்களிலுமே கொலுசு அணிவித்து, புரியுதுங்களா, அந்த வெள்ளி கொலுசை வந்து அதனுடைய ஒரு நாள் முழுக்க அது காலிலே இருந்து அடுத்து அந்த கொலுசை எடுத்து நம்மளுடைய அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பணப்பெட்டகத்துல, வாழ்நாள் முறை வாழறதுக்கு ஒரு புது பணப்பெட்டகம் வச்சிருப்போம், அதுல வந்து நம்ம ரெட் கலர் கிளாத்ல இதை வச்சு வச்சிட்டோம்னா நீங்காத சுக்கரவசியம் இருக்கும், பொன் பொருள் சேர்க்கை மிக 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 அபரிவிதமாக இருக்கும். கட்டாயமா இந்த கோமாதா பூஜை செய்து அதனுடைய பால் கறப்பாங்க, எப்போதுமே பசுவும் கன்று தான் வரும். அந்த பாலை வலம்புரி சங்கில் வாங்கி நம்ம ஹோமம் முடிச்சுட்டு அதற்கு வந்து தூப தீப ஆராதனை காமிச்சு அந்த பசும்பாலை வீட்டு தலைவன் தலைவியும் சாப்பிடும் பொழுது வாழ்நாள் முழுவதும் அந்த வீட்டில் சிறப்பாக ஜீவித்திருப்பார்கள். இதை வாடகை வீட்டில் உள்ளவர்களும் ஒரு கணபதி ஹோமம் போல சரியா செயல்பட்டு வெற்றி அடையலாமா? சார், பேசும்போது 786 எங்கேயும் தேடி போவேனா இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, எப்படி சார்? நிச்சயமாமா, இப்போ ஒவ்வொரு எண்ணினுடைய பரிமாணமும் தான் கிரக சேர்க்கை அப்படின்றத நம்ம சொல்லப்படுது. கிரக சேர்க்கையினுடைய தன்மை வந்து எண்ணியல்லையும் ஊடுருவுது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனுடைய அமைப்பில் தான் வந்து வருட பலன்கள் எல்லாமே இந்த நிலையில வந்து கணிக்கப்படுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு படம் சொல்லியிருந்தேன், 786 அப்படின்ற ஒரு நம்பருக்கு அதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். இப்போ மனித வாழ்க்கையில நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தடுப்பது கேது. அப்போ அந்த கேதுவினுடைய ரூபமாக பூலோகத்தில் என்ன இருக்குன்னா தர்ப்பை, அது ஒரு சிறந்த மின்கடத்தி. அப்போ அந்த போட்டோல நான் முதல்ல என்ன வைக்க சொன்னேன், ஃபர்ஸ்ட் தர்ப்பை வைக்க சொன்னேன். அதற்கு அடுத்தபடியா மகாலட்சுமி படத்திற்கும் தர்ப்பைக்கும் நடுவுல என்ன பண்ண வைக்க சொன்னேன்னா மகாலட்சுமி எந்திரவா வைக்க சொன்னேன். இப்ப எந்திரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நாம் கிழிக்கக்கூடிய மெல்லிய கோடுகளை கொண்டது.
இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு பாத யாத்திரை போறாரு, மலை யாத்திரை போறாரு, ராமேஸ்வர யாத்திரை போறாரு அப்படின்னா அது எல்லாம் சனியை குறிப்பது. இப்போ ஒரு மனிதன் அழகாக நடந்திருக்கார், அதுல நாம அந்த வழியை தேடும் பொழுது ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா? அதே போல அந்த கோடுகள் என்பது சனியினுடைய காரகம். எந்திரத்தில் வரையக்கூடிய முக்கோணம், ஷட்கோணம், இது எல்லாமே சனியினுடைய தன்மையாக சொல்லப்படுது. சனிக்குள்ள பீஜம் அடக்கம் அப்படின்றதுதான் எந்திரத்தினுடைய ஸ்வரூபம். அப்போ அந்த சனியினுடைய விதிப்பயன இந்த தாந்திரிகம் தெரிந்தவர் என்ன பண்றாரு, ஒரு அழகா கோடுகளாக வரைந்து அவனுக்கு எளிமைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை கொடுப்பது சனியுடைய காரகம் வந்துருது. அடுத்து மகாலட்சுமி, நின்றகோல மகாலட்சுமி, அது சுக்கிரனை சொல்லுது. சோ அந்த சுக்கிரன் என்பது நம்ம கிட்ட வரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இரட்டிப்பாக தருவது. சோ இந்த இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7, 8, 6 என்ற கிரக சேர்க்கைய மகாலட்சுமியினுடைய படத்துல வந்து உட்படுத்தி நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அதை இப்ப உள்ளவர்கள் வந்து அறிவியல், இந்த நம்பருக்கும் அதுக்கும் சூட்சம் இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. பட் நம்ம முன்னோர்கள் சொல்லாமலே இதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. இது பத்தி நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருக்கணும்னு தோணும் சார். அவ்வளவு அற்புதமான விளக்கங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? பிரசன்னா மேடம். சொல்லுங்க சார், எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு கண்டிப்பா கேட்கணும், தனுசுராசி குடும்ப நட்சத்திரம். ஓகே சார், உங்க வயது சார்? 24. ஓகே பிரசன்னா சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு ஏழுல வந்து ஏழாவது சிம்ம லக்னம், லக்னத்துல இருந்து ஏழாவது ஸ்தானத்துல குரு கேது இருக்கு. ஓகே, முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த குருகேது இணைவு வந்து பொதுவாக கும்பத்தில் இருப்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கும்பம் அப்படின்றதே வந்து பூர்வீக உறவு, நம்ம சொந்த வீடு, இதை எல்லாமே குறிக்கிறது. அப்போ உங்களுடைய வீடு சொந்த உறவுகளால நெகட்டிவிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரியான அடிப்படை தன்மை தான் ஏற்படுது. ஸோ இப்ப இந்த இடத்துல கும்பத்தில் குரு கேது இருக்கும் பொழுது காளிகாம்பால், அதாவது காளிகாம்பால்ல காளியம்மன், அஷ்டபுஜ காளியம்மன் இருக்கக்கூடிய கோவில்ல உள்ள விநாயக பெருமானை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 5 வியாழன் வழிபடுங்கள். நிச்சயமாக நீங்க வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க காளிகாம்பால் கோயில உள்ள விநாயகரை வியாழக்கிழமையில வழிபடுங்க, நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு உங்களுடைய ரசிக பெருமக்கள் பலரும் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க சார், நேர் விருப்பமா இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கறேன். திருமணம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா முன்னும் பின்னும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது, இதற்கான தீர்வு என்ன? நிச்சயமா, அதாவது திருமண வாழ்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மனங்கள் பிளெக்சிபிலிட்டியா இருக்கணும். நம்ம ஜோதிடத்தை தாண்டி யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தல் இருப்பதுதான் நல்லது. ஏன்னா ஒரு உறவு சுபமாக வரணும்னா அவர்களுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்வை குறிக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனோடு குரு இருக்கணும். ஏன்னா குரு அதான் பிளெக்சிபிலிட்டி, பக்குவம், அதே போல வந்து எதையுமே சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒன்று ஆணுக்கு இருக்கணும், பெண்ணுக்கு இருக்கணும், ரெண்டு பேருக்குமே இல்லாத போது வருவது தான் கேது. கேது தான் பிரிவினை, பிரிவினை தான் டிவோர்ஸ். ஓகேவா, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேது நம்ம கிட்ட இன்வால்வே ஆகக்கூடாது அப்படின்னா ஒரு தனி மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய படுக்கை அறை வந்துதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய நீண்ட கால திருமண வாழ்க்கையை அவருக்கு அழைத்து செல்வது. முடிந்தவரை அதுல வந்து கண்ணாடி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். படுக்கைக்கு கீழே வந்து துணிகள் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. அதாவது குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து படுக்கை அறையில வந்து பாத்தீங்கன்னா பிங்க் ஆர் ஸ்கை ப்ளூ இந்த மாதிரியான நிறங்களை பயன்படுத்துறதன் மூலம் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். வீட்டில் உள்ள பெண், அதாவது பெண் பிரச்சனையாக, ஆண் பிரச்சனையாக இருக்கும் பொழுது அந்த பெண் விசாக நட்சத்திரத்திலும், ஒரு பெண் பிரச்சனையாக இருக்கும் பொழுது அந்த ஆண் கிருத்திகை நட்சத்திரத்திலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் பொழுது இருவருக்குள்ள எவ்வளவு விரிசல் இருந்தாலும் அந்த கேதுவை முருகன் நிச்சயமா தும்சம் பண்ணிடுவாரு. பயப்படவே வேண்டாம், கேதுனா மலை, முருகன்னா அதற்கு மேல் நிற்பவர். கீழ் நிற்பவர் பெரிதா, மேல் நிற்பவர் பெரிதா என்பதை இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இதுல இருக்குமா சார்? வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க உண்டு எங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் சார் சொல்லணும். அற்புதமான விளக்கம் சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? அம்மா, நான் சுப்ரஷீல் பேசுறேன், மதுரையில இருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காகம்மா. ஓகே, அவருடைய பெயர் அம்மா? என் பையன் பேர் சசிகுமார். வயது? 26. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா.
மகர ராசி, திருவோண நட்சத்திரம், விருச்சய லக்னம். ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? வேலைக்காக மேடம். ஓகே, ஒளிமயமான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கமா? கவலைப்படாதீங்க, சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரமா கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். அதாவது விருச்சிக லக்னக்காரர்களை பொறுத்தளவுல வேலைக்கு போகாம இருக்காங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் புதனுடைய பலகீனத்தன்மை தான் காரணம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்பதாம் இடம், அதே போல வந்து பத்தாம் இடம், பதினொன்றாம் இடம், இது மூணுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ விருச்சிக லக்னத்துக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திரித்தலம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர நாராயணர் கோவில். இந்த இடத்துல வந்து சூரியன் புதனுடைய இணைவு விருச்சிக லக்னத்துக்கு அற்புதமான வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன். ஸோ அதனால இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் போயிட்டு வரும்பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்குமா? வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிகள்மா. நேயர்களே, சொல்லக்கூடிய வகுப்பினுடைய தன்மையை அழகாக புரிந்து கொண்டு அமைதியாக வாருங்கள். இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். அடுத்ததாக உங்களுக்காகவே இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் காத்துட்டு இருக்கு, அதனால எங்கேயும் போயிடாதீங்க, இணைந்திருங்கள்.